இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். மலேசிய எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் பொருளாதார வளர்ச்சி துரிதமடையும், ஜகூர் சுல்தான் கருத்து. நாட்டின் அனைத்துலக எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி துரிதமடையும் என மேன்மை தங்கிய ஜகூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் தெரிவித்தார். நாட்டின் எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்டதன் வழி பொருளாதார நடவடிக்கைகள் புத்துயிர் பெற முடியும், மக்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கும் என அவர் மேலும் சொன்னார். எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு அண்டை நாடுகளுடன் நாம் கொண்டிருக்கும் நல்லுறவுகள் வலுப்பெற முடியும், இது சமூக பொருளாதாரத்தில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறினார். நீண்ட காலத்திற்கு பிறகு குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணையும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மக்கள் வழக்கம் போல் வாழத் தொடங்கும் போது வணிகத்துறையும் மீட்சி பெற முடியும் என அவர் இன்று தெரிவித்தார். ஜோகூர் சிங்கப்பூர் இடையே நின்று நின்று செல்லும் பஸ் சேவை மே முதல் தேதி முதல் முழுமையாக இயங்கும். ஜோகூர் சிங்கப்பூர் இடையில் எல்லை கடந்த பயணத்தில் ஈடுபடுவோர் மே முதல் தேதியில் இருந்து நின்று நின்று செல்லும் பஸ் சேவை பயன்படுத்த முடியும். மே முதல் தேதியிலிருந்து இந்த பஸ் சேவை முழுமையாக மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ வி காசியோங் தெரிவித்தார். தற்போது விடிஎல் எனப்படும் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டோருக்கான பஸ் சேவை மட்டுமே தம்பாக் ஜோகூர் வழியாக எல்லை கடந்த பயணத்தில் ஈடுபட அனுமதிக்கப்படுகிறது. நின்று நின்று செல்லக்கூடிய எத்தனை பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்த முடியும் என்பது குறித்து தரை பொது போக்குவரத்து துறையும் சிங்கப்பூர் தரை போக்குவரத்து வாரியமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்பொழுது தம்பாக் ஜோகூர் வழியாக ஜோகூர் சிங்கப்பூர் இடையே எல்லை கடந்த பயணத்தில் ஈடுபட 24 விடிஎல் பஸ்களும் 6 ஷட்டல் பஸ்களும் அனுமதிக்கப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டார். மாமன்னர் தம்பதியருக்கு கோவிட் தொற்று. மாமன்னர் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா மற்றும் ராஜா பெருமைசூரி அகோங் துங்கு அசிசா அமின் மைமுனா இஸ்கந்தரியா ஆகியோருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் சுய தனிமைப்படுத்தலில் உள்ளனர். இஸ்தானா நகராவின் ஒரு அறிக்கையில் மாமன்னர் தம்பதியர் தொற்று நோயின் லேசான அறிகுறிகளை அனுபவித்து வருவதாகவும் ஆனால் அவர்கள் நன்றாகவும் நல்ல மனநிலையுடன் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.